டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். நாம இப்போ தமிழ் பாடம் பார்க்க போறோம். தமிழ் பாடத்துல உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பார்க்க போறோம். நீங்க வந்து ஏற்கனவே முதல் வகுப்புல படிச்சிருப்பீங்க, வீட்டுல அம்மா சொல்லி கொடுத்தோங்கன்னு ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் முடிச்சு உயிர்மெய் எழுத்துக்கள்ல வந்து நெடில் கேங்கேச்சவரை சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனாலும் எல்லா குழந்தைகளும் படிச்சீங்களான்னு தெரியாது. ஏன்னா இப்ப தமிழ்ல பத்தி எழுத்துக்கள் அடையாளம் தெரிஞ்சா மட்டும்தான், நீங்க என்ன பண்ணி தமிழா இருந்தாலும் ஆங்கிலமா இருந்தாலும் எழுத்துக்கள் அடையாளம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து ஃபர்தரா புத்தகம் வந்து வாசிக்க முடியும். எந்த பேப்பர் கொடுத்தாலோ, புத்தகமா இருந்தாலும் நியூஸ் பேப்பர் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் எழுத்துக்கள் தெரிஞ்சாதான் வாசிக்க முடியும். அதனால நான் என்னன்னா மறுபடி ஃபர்ஸ்ட் இருந்து உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் டெய்லும் ஒரு ஒரு வரிசைங்கிற லைன்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இனி இதை பார்த்தாவது டெய்லும் எழுதி பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. எழுத்துக்கள் தெரிஞ்சா மட்டும்தான் படிக்க முடியும். அதனால இப்ப சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இத வீட்டுல அம்மாவோட ஹெல்ப்போட எழுதி பிளங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்ல போறேன்னா உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 12. உயிரெழுத்துக்கள் எவ்வளவு? 12. ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது? அ. என்ன எழுத்து? அ. அடுத்தது ஆ. இ. அதாவது உயிரெழுத்துக்கள் வந்து அவ்வரைக்கும் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே உயிரெழுத்துக்கள். அக் என்பதை ஒரு எழுத்து மட்டும் என்ன எழுத்துன்னு சொல்லுவோம்னா ஆயுத எழுத்துன்னு சொல்லுவோம். அக்குங்கிற ஒரு எழுத்து மட்டும் என்ன எழுத்து? ஆயுத எழுத்து. இது எல்லாம் உயிரெழுத்துக்கள். அதாவது எழுத்துக்களுக்கு வந்து உயிர் போன்று முதன்மையாக அமைகிறதுனால இதுக்கு வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பேர். அதாவது உயிரெழுத்துக்கள் 12, அக் என்பது ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்து 1. அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா மெய் எழுத்துக்கள். அடுத்தது பாரு, ஃபர்ஸ்ட் பாருங்க இக். என்ன எழுத்து? இக். இங். இச். இஞ்ச். இட். இன். இத். இந்த். இப். இம். இ. இர். இல். இவ். இழ். இழ். இட். இன்ன. இதெல்லாம் என்ன எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள். என்ன எழுத்துக்கள்? மெய் எழுத்துக்கள். முதல்ல வந்து எழுத்துக்களை பேசிக்கா உயிரெழுத்து மெய் எழுத்து நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இத ரெண்ட பேசிக்கா வச்சுதான் அடுத்து வர்ற அதாவது காங்காச்ச உயிர்மை எழுத்துக்கள் எல்லாம் அமையும். அதனால குழந்தைகளை இது முதல் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைகளே மறுபடியும் ஒரு டைம் பாத்துக்கலாம். பாருங்க உயிரெழுத்துக்கள் 12. அதுல முதல் எழுத்து பார்க்க போற, முதல் எழுத்து போறோம். மெய் எழுத்துக்கள் 18. அதுல வந்து ஃபர்ஸ்ட் எழுத்து என்னன்னு பார்க்க போறோம். இதுதான் முதல் எழுத்து இக்கு. இங்கு. இச்சு. இஞ்சு.